வணக்கம். சமீபத்தில் வந்து சன் நியூஸ்ல இந்த நாமக்கல் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு பட்சியோட இன்டர்வியூ வந்தது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து சேனலில் பார்க்கல, யூடியூப்ல தான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து நாம் தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபேன். அதாவது எம்ஜிஆர் ஃபேன்னா இன்னைக்கு இந்த என்ன சர்க்கார் படத்தை பார்த்துட்டு சமூக நீதினா என்ன, சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அடுக்குகள் என்ன, ஜாதியம் என்ன, தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, ஒரு வெங்காயமும் தெரியாம இப்போ வந்து அந்த ஃபேனு மிக்சி எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஃபேன் கிடையாது. ஃபேனுன்னா வந்து என்னடானா அப்படியே எட்டி அதை வந்து இறக்கிடுவார். அந்த அளவுக்கு ஃபேன். அதே போல் ரஜினிகாந்த், இப்போ நான் இந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் அதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்து ரஜினிகாந்த் தெரியலாம். இப்போ நான் வந்து நான் கான்சியஸாக அதை அவாய்ட் பண்ணுறேன், ஆனாலும் அது வெளிவந்துடுது. இப்போ அந்த நாமக்கல் எம்ஜிஆர் அவருடைய அந்த பேட்டியை பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு வெறித்தனமான எம்ஜிஆர் ரசிகனாக இருக்கும், ஒரு ரஜினி ரசிகனாக இருக்கும். இவர் ரஜினியை வந்து நாம் கழிச்சு கட்டிட்டோம், அது வேற கிடையாது. எம்ஜிஆர் வந்து அப்படி கிடையாது. எம்ஜிஆர் வந்து கதை, இலக்கியம், சினிமா, அரசியல், ஆன்மீகம் எல்லாத்துக்கும் இன்றைக்கும் அவங்க தான் நமக்கு வழிகாட்டி. அது ஒரு பக்கம். ஆனாலும் நமக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், நமக்குன்னு ஒரு ஸ்டைல், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம்னா அது வந்து ஒரு அதிசயமாக தான் தோணுது எனக்கு. இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா, இப்போ வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த கருத்தெல்லாம் வந்து வேறு எங்கிருந்தாலும் பிக்கப் பண்ணியிருப்பார். இல்லை உலகத்தில் வந்து எந்த நாயம் சுயம்பு கிடையாது, வெர்ஷன் அப்டேட் ஆகிக்கிட்டே போகும் அவ்வளோதான். அப்படி வந்து அந்த வெர்ஷன் அப்டேட் ஆகும்போது அது புதுசு மாதிரி தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அதே கர்மம் தான். இப்போ வந்து இந்த வயதை வந்து ஓஷோடு சொல்லியிருப்பார், ஒரு குடும்பத்தில் அதே மனிதர்கள் மறுபடி மறுபடி பிறக்கிறார்கள் அப்படின்னு. அப்படி இந்த வரலாறு கூட அப்படிதான், இந்த வரலாறு ஒரு பைத்தியம் போல் ஒன்றையே பிறப்புகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து எப்படின்னா நம்ம டாக்டர் எழிலன் அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபெயிலியர் ஹீரோ. ஏதோ கலைஞரை வந்து சந்தித்ததுனால கலைஞர் ஒரு ஸ்டார் ரைட்டராக இருந்ததுனால, பெஸ்ட் செல்லராக இருந்ததுனால கலைஞருடைய பேச்சுக்கு அது வந்து ஒரு மதிப்பு இருந்ததுனால எம்ஜிஆர் வந்து கெட்டான் ஆகிட்டார். இல்லைன்னா வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கோம் நிலமை. எம்ஜிஆர் வந்து அதை அதை வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, இந்த ஒட்டகச்சிவிங்க மாதிரி. இந்த ஒட்டகச்சிவிங்க வந்து எப்படின்னா குட்டி போட்ட பிறகு கூட தன்னுடைய வயிற்றுக்கு வெளியே இருக்கக்கூடிய பையில், அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருப்பாங்க, அதை வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி வளர்ந்தவர் எம்ஜிஆர். வளர்த்த கடை முட்டை வந்த மாதிரி அவர் முட்டினார், அது வேற கடை. ஆனால் எம்ஜிஆர் வந்து அப்படி கிடையாது. எம்ஜிஆருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்திருக்கலாம், ஏன்னா அவரும் வந்து மெட்ராஸ் ஸ்ரீநகரில் தான் கூடியிருந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு வந்து தமிழ் படிக்க தெரியலனாலும்
எல்லா மக்கியம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியே சென்னையில் தான் இருந்தது. இப்போ அரசியல் முடிவுகள் வந்து தொழிலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசியல் முடிவுகள் எல்லாம் வந்து என்டிஆர் காதுக்கும் கண்ணுக்கும் வந்துக்கிட்டே தான் இருந்ததும். இப்போ வந்து என்டிஆர்னுடைய அடிப்படையான ஸ்லோகனே வந்து என்னென்னா சுயமரியாதை. அது பெரியார் கிட்டது வந்து. அடுத்து வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சமுதாயமே என் கோவில், ஏழை மக்களே என் தெய்வங்கள் அப்படிங்கிறார். இது வந்து நாம் அண்ணாவுடைய ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், அதோட நாம் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி என்டிஆர் வந்து சுயமும், அதாவது இன்ஸ்பிரேஷன் வேணும்னா வந்து பெரியாரா இருக்கும், என்டிஆருக்கு இன்ஸ்பிரேஷன் பெரியாரா இருந்திருக்கலாம், அண்ணாவா இருந்திருக்கலாம், ஏன் எம்ஜிஆரா கூட இருந்திருக்கலாம். ஆனா எம்ஜிஆருக்கும் என்டிஆருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எம்ஜிஆர் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து அவர் வந்து ஒரு செல்வ ஐட்டம் மாதிரி தான் இருப்பார். எம்ஜிஆர் மாதிரி ஒரு மனிதனை நீங்கள் வாழ்நாளில் எங்கேயுமே சந்திக்க முடியாது, முக்கியமாக அவருடைய கதாபாத்திரங்கள். ஆனால் என்டிஆர்லாம் வந்து அந்த காலத்திலேயே வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. புராண படத்தில் ராவண வேஷம், துரியோதன வேஷம், இது நிறைய இருக்கு. அவர் வந்து எதுலேயும் தன்னை வந்து அடைச்சிக்கல. அதே போல் எம்ஜிஆர் வந்து வேற டைப்பு, அதாவது எம்ஜிஆரால் வீதிக்கு வந்த தயாரிப்பாளர்கள் அநேகம். ஆனால் எம்ஜிஆர் வந்து சினிமா படம் எடுத்தார், அது வந்து சினிமாவை பற்றி தெரிஞ்சவனுடைய காசில் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு இவரே டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே போல் நாகேஸ்வரராவை ஆரம்பிக்க சொல்கிறாரு, கிருஷ்ணாவை ஆரம்பிக்க சொல்கிறாரு, அட்வான்ஸ் பண்ணுறாங்க. சினிமாவை பற்றி தெரிந்தவர்களின் காசில் சினிமா எடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்டெல்லாம் வந்து என்டிஆருக்கு அதிகம். அப்படி தான் வந்து அவர் ஒரு ஒரு அரசன் மாதிரி. ரஜினிகாந்த் எல்லாம் பாருங்க, ரஜினிகாந்த் எல்லாம் வந்து எப்படின்னா சாவுக்கு வரணும் காரியத்துக்கு போவோம் பார்ட்டி, இந்த சர்க்கார் மேட்டரில் கூட பார்த்தீங்க, எல்லாம் சுமூகமாக முடிஞ்ச பிறகு வந்து ஏதோ ஒன்று சாஸ்திரத்துக்கு சொல்லிட்டு போகிறது. என்டிஆர் அப்படி கிடையாது, ஆக்டிவாக இருந்திருக்காரு. அது ஒரு பக்கம். என்டிஆர் வந்து அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வரும்போது ஒரு நாலு எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து வரான், வந்து சேர்ந்தார் உன்னோட. என்டிஆர் என்ன சொல்கிறாரு, நீ ராஜினாமா பண்ணிட்டு வாங்குறாரு. அதே உங்களுக்கு ராஜினாமா பண்ணிட்டு வரானுங்க, வந்தவனுக்கு அவன் எதுக்காச்சும் கை நீட்டிட போகிறான் அப்படிங்கிறதுனால இவர் வந்து ராமகிருஷ்ணா சினி ஸ்டுடியோஸில் பேட்டா கொடுக்குறாரு மாதம் மாதம். ஆளுக்கு ஒரு அம்பாசிடர் காரு, டிரைவர், அப்படியே ரொம்ப ப்ராக்டிக்கல் மேன். அதே போல் இந்த கம்யூனிஸ்ட்டுங்க, இவனுங்க வந்து எப்படின்னா புதுசாக எவன் வந்தாலும் சரி மோந்து மோந்துக்கிட்டே போயிடுவானுங்க பின்னால். எம்ஜிஆர் காலத்துலேருந்து தான் இவனுங்க சரித்திரம். அப்படி கம்யூனிஸ்ட்டுங்க வராடுங்க, வந்து இந்த சீட் ஷேரிங் பற்றி பேசுகிறானுங்க. என்டிஆர் வந்து ஓடி போடுறாங்க அப்படி. அது வேற கதை. இப்போ இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வேறு, ஒரு நகலாக மாறுவது வேறு. இப்போ ரஜினிகாந்த் எல்லாம் வந்து ஒரு பிரேக் வெளிக்கும் ரஜினி ரஜினியாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எம்ஜிஆருக்கு போலியாக மாற ஆரம்பித்தார். இதே தப்பு தான் வந்து பாக்யராஜன் பண்ணாப்புல, சத்யராஜன் பண்ணாப்புல, அதுதான் சங்கூதிச்சாங்க. அதை போல் ஒரு பெரிய ஆபத்தில் நான் வந்து சிக்கி இருக்க வேண்டியேன், எப்படியோ மிஸ் ஆகிட்டேன். அதுக்கு நம்ம வேற கடக லக்னம். கடக லக்னங்கிறது வந்து எப்படின்னா அடுத்தவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஈஸியாக உட்படக்கூடிய ஒரு ராசி. கடவுளுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து புரிய செய்வேன்.